தந்தை மகன் ஆவியின் பெயராலே திருவருகை காலத்தின் இரண்டாம் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நற்செய்தி வாசகம் மக்கள் திருமுழுக்கு யோவானுக்கும் செவிசாய்க்கவில்லை மானிட மகனுக்கும் செவிசாய்க்கவில்லை புனித மத்தேயோ எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று பதினாறு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மர அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் உதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியேனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தேனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை இசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே குறை காணும் மனம் ஒருபோதும் நிறைவடைவதில்லை வேண்டாத மருமகள் கைப்பட்டால் குத்தம் கால்பட்டால் குத்தம் என்று குறை கண்டுபிடிக்கும் மனநிலை கொண்டவர்களை நாம் காண முடிகின்றது சாப்பிட அமர்ந்த கணவன் மனைவியிடம் முட்டையை ஏன் அவித்து வைத்தாய் பொறிக்க வேண்டியதுதானே என்றான் அடுத்த நாளில் மனைவியிடம் ஏன் முட்டையை பொறித்தாய் அவித்து வைக்க வேண்டியதுதானே என்றான் மறுநாள் மனைவி ஒரு முட்டையை அவித்தும் மறு முட்டையை பொறித்தும் வைத்திருந்தாள் சாப்பிட வந்த கணவன் பொறிக்க வேண்டிய முட்டையை அவித்தும் அவிக்க வேண்டிய முட்டையை பொறித்து வைத்திருக்கின்றாய் என்றானான் எதை செய்தாலும் விமர்சனங்களை தொடுப்பது சிலருக்கு விருந்து சாப்பிடுவது போன்றதாகும் தனது செயல்களில் குறைகளை கண்டுபிடித்து தனது விருப்பத்தின்படி செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வாழ்ந்த மக்களின் மனநிலையை இயேசு தோலுறுத்தி காட்டுகின்றார் தன்மீது சுமத்தப்பட விமர்சனங்களை அனைத்தையும் பொறாமையால் என்பதை இயேசு நன்றாக உணர்ந்ததால் அதை பற்றி பொருள்படுத்தாமல் அவற்றை கடந்து செல்லுகின்றார் எதற்கும் சலைக்காமல் இரையாட்சி பணியை மேற்கொள்கின்றார் நமது அன்றாட வாழ்வில் நமக்கு எதிரான சிறு சிறு விமர்சனங்களை நம்மை முடக்குகின்றன அந்த விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் நமது மன உளைச்சலிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு இயேசுவின் சீடர்களாக ஆரோக்கியமற்ற விமர்சனங்களை கடந்து போக கற்றுக்கொள்ளுவோம் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உமது பிறப்பு விழாவை நாங்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு குறை கண்டுபிடிப்பதை விட நிறை காணக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தந்து முதாசிரால் எங்களை நிரப்பி வழிநடத்தியிருந்தோம் ஆமேன் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்